அந்த அளவுக்கு சென்னை முழுவதுமே ஸ்தம்பிக்கக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. வாகன ஓட்டிகள் அந்த வழியாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்குது. இந்த இந்த சாலை பொறுத்தவரை இந்த சாலை வழியாக வந்தவர்கள் அல்லது சென்னை வாசிகளுக்கு நன்றாக தெரியும், இந்த சாலை மிக முக்கிய பிரதான சாலை, பாரிமுனையில் அருகக்கூடிய மிக பிரதான சாலையாக இந்த சாலை உள்ளது. இந்த சாலையில் தான் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சாலை கிட்டத்தட்ட முட்டிய அளவுக்கான தண்ணீர் தேங்கி நின்று இந்த சாலையை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவு தான் பார்க்கிறதும் நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகன ஓட்டிகள் இந்த பகுதியாக செல்லும்போது வாகனத்தை இயக்க முடியாமல் அவதியடைந்தார்கள். சற்று முன்னர் கூட ஒரு லாரி இந்த பக்கமாக டேங்கர் லாரி ஒன்று சென்றது. டேங்கர் லாரி செல்லும்போது இந்த பகுதியில் இந்த மழை தண்ணீர் அதிகமாக தேங்கி நின்ற காரணத்தால் அந்த டேங்கர் லாரி தானாக நின்று விட்டது. அது செயலிழக்க முடியாமல் செயல்படுத்த முடியாமல் அந்த டேங்கர் லாரி நின்று விட்டது. இப்படியாக வாகனங்கள் அவ்வப்போது இந்த தண்ணீரை கடந்து செல்லும்போது வண்டியை வேகமாக இயக்க முடியாத நிலை ஏற்பட்டு வாகனங்கள் பழுதாகக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. வாகன ஓட்டிகள் அவதியடைந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஏற்கனவே அரசு தரப்பில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த மழை பொழியின் போது யாரும் வெளியில் வர வேண்டாம் என்றும், அதே போன்று பொது விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. மின்சார ரயில்கள் கூட அவ்வப்போதுதான் இயக்கப்பட்டு வருகிறது என்றால் சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் 8 மணி வரை நிறுத்தப்படும் என்று ஏற்கனவே அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இருந்தாலும் கூட அங்கிருந்து வரக்கூடிய தாம்பரத்தில் வரக்கூடிய மின்சார ரயில்கள் வந்து கொண்டிருப்பதை நான் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மின்சார ரயில் சேவை கூட மழையின் அளவை பொறுத்து, இன்னும் சில மணி நேரங்களில் மழையின் அளவை பொறுத்து இந்த சேவை கூட நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. வியாசர்பாடி பேசன் பிரிட்ஜ் இடையிலான தண்டவாளத்துக்கு கூட தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும், இது காரணமாக அந்த வழியாக செல்லக்கூடிய ரயில் போக்குவரத்து கூட நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு மெட்ரோ நிலையங்களில் கூட தண்ணீர் தேங்கி நின்று மெட்ரோ ரயில் கூட இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரமே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில்தான் இந்த மழை பொழிவானது பார்க்கப்படுகிறது. இந்த மழை இந்த புயல் கரை கடந்த பிறகு, அதாவது இந்த புயல் இந்த மிக்ஸாம் புயலை பொறுத்தவரையில் நாளை முற்பகலில் இந்த புயல் கரை கடக்கும். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே இந்த புயல் கரை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புயல் கரையை கடந்த பிறகு மழையின் தாக்கம் என்பது படிப்படியாக குறையும் என்றும், அதுவரை சென்னையில் கனமழை வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினமே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் 4 மாவட்டங்கள், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தார்கள். ரெட் அலர்ட் என்பது இருக்கக்கூடிய எச்சரிக்கையிலேயே மிக அதிகபட்ச எச்சரிக்கையாக பார்க்கப்படக்கூடியதான் இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை. அப்படிப்பட்ட ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்த 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டது. நேரலையில் நாம் பார்க்கலாம் இந்த சாலை எந்த அளவுக்கு தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு வாகன ஓட்டிகள் அவதிந்து வருகிறார்கள், வாகனங்கள் இயக்க முடியாமல் எப்படி சிரமப்படுகிறார்கள் என்ற நேரலையில் நாம் பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சுப்பிரமணி நமக்காக அந்த நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரலில் நாம் பார்க்கின்றோம் மிக பிரதான சாலையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த மிக்ஸாம் புயலை பொறுத்தவரையில் நேற்று இந்த மிக்ஸாம் புயல் உருவானது. அது கிட்டத்தட்ட 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் அது கரையை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. ஒரு புயல் கரையை கடக்கும் போது அதனுடைய வேகம் அதிகமாக இருந்தால், ஏற்கனவே கூறியபடி ஒரு புயல் நெருங்கக்கூடிய நிலையில் அதனுடைய அதை நெருங்கும் வேகம் அதிகமாக இருந்தால் விரைவாக அது நெருங்கி அதற்கு பிறகு அது வலுவடைந்து விடும், வலு இழந்து விடும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு புயல் மிக மெதுவாக நகர்ந்து வந்தால் அந்த மெதுவாக நகரக்கூடிய நேரம் என்பது அதிகமாக இருக்கும், அந்த சமயத்தில் மழை பொழிவு என்பது அதிகமாக இருக்கும். அந்த ஒரு நிலை தான் இந்த மிக்ஸாம் புயல் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மிக்ஸாம் புயலை பொறுத்தவரையில் அது நகரக்கூடிய வேகம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த மிக்ஸாம் புயலானது நகர்ந்து வருகிறது. இந்த அது நகரும் வேகம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் மழையின் அளவு என்பது அதிகமாக இருக்கும். அது நகரும் வரையில் மழை பெய்து கொண்டே இருக்கும். அப்படியென்றால் அது நகரும் அது கரையை கடக்கும் வரை மழையின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என்றுதான் வானிலை ஆய்வின் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். மற்றொரு சாலையாக இருக்கக்கூடிய பாரிமுனை பகுதியில் மற்றொரு சாலை சென்ட்ரல் செல்லக்கூடிய சாலையாக இந்த சாலை உள்ளது. முழுவதுமாக தண்ணீர் தேங்கி நின்று ஒட்டுமொத்த சென்னையை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பகுதி முழுவதும் காட்சி அளிக்கின்றது. ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சுப்பிரமணி அதை நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மழையின் தாக்கம் அடுத்த 6 மணி நேரம் அதிகமாக இருக்கும் என்றே கூறுகிறார்கள். அடுத்த 6 மணி நேரத்துக்கு பிறகுதான் இந்த மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கும், காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவரையில் இந்த அடுத்த 6 மணி நேரம் முழுவதும் மழை 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 என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த 6 மணி நேரத்திற்கு பிறகு மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது பிறகுதான் கணிக்க முடியும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் நேரலையில் நாம் ஒவ்வொரு கட்டங்களாக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று அங்கு நிகழ்வுகள் நாம் வழங்க இருக்கின்றோம். பானு